வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி மொபைல் பேங்கிங் மூலமாக ஒருத்தருக்கு எப்படி நம்ம ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ஐஓபி மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் பேங்கிங்லேருந்து இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி நம்ம பணத்தை வந்து சென்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஐஓபி மொபைல் பேங்கிங். இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நீங்கள் மொபைல் பேங்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மொபைல் பேங்கிங்கை வந்து ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கணும். மொபைல் பேங்கிங்கை ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொபைல் பேங்கிங்கை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, மொபைல் பேங்கிங் மூலமாக ஒருத்தருக்கு எப்படி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் வரக்கூடிய அப்டேட்ஸ் வந்து உங்களோட குயிக்காக வந்து ரீச் ஆகும், உங்களோட மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் மொபைல் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இப்போது என்னோடய மொபைல் பேங்கிங்கை வந்துட்டு லாகின் பண்ணியிருக்கிறேன். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்துட்டு மற்ற பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் பேங்கிங்கை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஐஓபி மொபைல் பேங்கிங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து எந்த மொபைல் பேங்கிங்லேயுமே இருக்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எஸ்பிஐ அப்புறம் இந்தியன் பேங்க், ஐஓபி இந்த மூணு பேங்க் வந்துட்டு மொபைல் பேங்கிங் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாகவும், அதே மாதிரி ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்துட்டு ஆட் பேயில் வந்து ஆட் பண்ணாமல் டைரெக்டாகவும் நம்ம வந்துட்டு ஐஓபி மொபைல் பேங்கிங்கில் தான் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி மொபைல் பேங்கிங்கிலேருந்து ஐஓபி அக்கௌண்ட்டுக்கே நம்ம வந்து ஃபண்டை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐஎம்பிஎஸ் இல்லை நெஃப்ட் இந்த ரெண்டு மெத்தடுமே நீங்கள் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் வந்துட்டு எந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஐஓபி பேங்குக்கு நீங்கள் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதுக்கு வந்துட்டு இந்த ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணிக்க தேவையில்லை. இதுக்கு வந்து வித்தின் பேங்க், அதாவது குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் அனுப்புறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சர்வீஸ் சார்ஜஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஸ்பீடாக, அதாவது நீங்கள் சென்ட் பண்ண அடுத்த செகண்டே அவங்களுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இதுக்கு அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் எதுவுமே நீங்கள் என்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை சேவ் பண்ணியும் நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணலாம், சேவ் பண்ணாமையும் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை பற்றின டீடைலை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பேங்கிங், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் பேங்க், அதர் பேங்க் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து இப்போ நம்ம ஐஓபி பேங்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வித்தின் பேங்க் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். வித்தின் பேங்கை சூஸ் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், மொபைல் டு மொபைல் இல்லை மொபைல் டு அக்கௌண்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். இதில் நீங்கள் வந்து மொபைல் டு அக்கௌண்ட்டே சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் குயிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதாவது நீங்கள் இது வரைக்கும் ஒருத்தர் அக்கௌண்ட்டை சேவ் பண்ணலை, அவங்களுக்கு டேரெக்டாக, அதாவது ஐஓபி அக்கௌண்ட்டாக இருக்கணும், அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இப்போ மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த குயிக் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை சூஸ் பண்ணி காட்டுறேன். இதை சூஸ் பண்ணதும் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை காட்டும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் இதில் கிளிக் பண்ணதும் உங்களோட எம்பின் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஹெட்டிங் இருக்கும் பாருங்கள். நான் இப்போ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி இப்போ ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களோட நீங்கள் யாருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஐஓபி அக்கௌண்ட் நம்பர் 15 டிஜிட்டில் இருக்கும், அந்த நம்பரை அப்படியே நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரீமார்க், ரீமார்க்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் டைப் பண்ணிக்கிறது தான், என்ன வேணாலும் இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒருத்தருக்கு நான் இப்போ வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். இதில் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே அமௌண்ட், நான் இப்போ வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு சென்ட் பண்ணுறதுக்காக நான் 10 ரூபீஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே ரிமார்க், ரிமார்க்கில் வந்துட்டு சம் எது வேணாலும் டைப் பண்ணிக்கோங்க.
நான் உங்களோட நேமை டைப் பண்ணியிருக்கேன். நேமை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அவங்களோட அமௌண்ட் எவ்வளோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம், ரீமார்க் இவ்வளோ வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ கன்ஃபார்ம் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் ஆயிரும் 10 ரூபீஸ். இப்போ பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி டெபிட்டட். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து இந்த 10 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். அடுத்த செகண்டே வந்து கிரெடிட் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இப்போ என்னோட அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்துட்டு 10 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு, அதாவது எனக்கு வந்து 10 ரூபாய் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜஸும் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் வந்து ஐஓபி டு ஐஓபி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், டோட்டலாகவே ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பெனிஃபிஷரி மூலமாக ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை உள்ளே சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி நீங்கள் சென்ட் பண்ணுறது, அதாவது ஐஓபி அக்கௌண்ட்டில் ஒருத்தரோட அக்கௌண்ட்டை சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ரி பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எம்பின் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்பின் நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நான் இது வரைக்கும் பெனிஃபிட்ரி பேமெண்ட்டில் இவ்வளோ பேரோட காண்டாக்டை நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்துட்டு இதில் நீங்கள் யாருக்கு வந்துட்டு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சூஸ் பண்ணிக்கலாம். இது அத்தனையுமே ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் நம்பர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் நம்பரை சூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட அமௌண்ட், அவங்களோட ரிமார்க் மட்டும் நீங்கள் வந்து என்டர் பண்ணி ஓகே கொடுத்ததும் ஒருக்க ரீசெக் பண்ண வேண்டியது வரும். ரீசெக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன், 10 ரூபீஸ் ரிமார்க் வந்துட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்துட்டு அவங்களோட நேம் வந்துருச்சு பாருங்கள், அமௌண்ட் வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அடித்த ரிமார்க் வந்துடும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதர் பேங்குக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதர் பேங்கை பொறுத்த வரையிலையும் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங்கை பொறுத்த வரையிலையும் ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று வந்து ஐஎம்பிஎஸ், அனதூரம்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட். இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு அதர் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஒருத்தருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணிக்க முடியும். நெட் பேங்கிங்கை பொறுத்த வரையிலையும் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஎம்பிஎஸ். இந்த 3 மெத்தடு வந்துட்டு நெட் பேங்கிங்கில் இருக்கும். ஆனால் மொபைல் பேங்கிங்கை பொறுத்த வரையிலையும் இந்த 2 மெத்தடு யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் என்ன ஐஎம்பிஎஸ்னா என்ன, இதில் 2 மெத்தடில் எந்த மெத்தட் மூலமாக ஒருத்தருக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஈஸி, இது எந்தெந்த மெத்தட் வந்து நமக்கு வந்து ஃபேவராகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஎம்பிஎஸை பற்றி ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐஎம்பிஎஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர். உங்களுக்கு வந்துட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு யாருக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சினாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதற்கு மேலே ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்க முடியாது. ஒரு மந்த்துக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2.5 லேக் வரைக்கும் நீங்கள் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு மந்த்லி வந்துட்டு நீங்கள் வந்து 2.5 லேக் வரைக்கும் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் வந்துட்டு 10,000 வரைக்கும் 2 ரூபா 90 காசு வரைக்கும் நீங்கள் வந்து சர்வீஸ் சார்ஜஸாக நீங்கள் வந்து பிடிப்பாங்க உங்களோட அக்கௌண்ட்லேருந்து. நீங்கள் வந்து 25,000, நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன், 6 ரூபா 25 காசு வரைக்கும் சார்ஜஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெஃப்ட்டுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் எதுவும் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. நெஃப்ட் மெத்தடுக்கு நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேங்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கனால உங்களுக்கு நெஃப்ட்டுங்கிறது வந்துடும். இதில் வந்துட்டு ஐஎம்பிஎஸ் வந்து டேரெக்டாக மெயின் மெனுவிலே இருக்கும். இப்போ நெஃப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ட் மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நார்மல் சார்ஜஸ் உங்களுக்கு ஐஎம்பிஎஸ்ல எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டில் வந்து நீங்கள் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் நீங்கள் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுவும் பேங்க் ஒர்க்கிங் அவரில் மட்டும்தான் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்க முடியும். நெஃப்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபீஸ்லேருந்து எத்தனை லட்சம் வரைக்கும் வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபண்டு வந்து இமீடியட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. 1 டேலேருந்து 3 டேஸ், அதாவது 1 ஹவர்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் ஆகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து
சண்டேல வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியாது, கவர்மெண்ட் ஹாலிடேயில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது வந்து மார்னிங் 7:00 ஈவினிங் 6:30 வரைக்கும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியும் நெஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி. இது இப்போது ஐஎம்பிஎஸ் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியும். ஒருத்தருக்கு ஃபாஸ்ட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஐஎம்பிஎஸ் தான் பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஐஓபி டு ஐஓபிக்கு மொபைல் மூலமாக நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வித்தின் பேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஐஎம்பிஎஸ் மூலமாக ஒருத்தருக்கு எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐஎம்பிஎஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஐஎம்பிஎஸில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஆதார் கார்டுக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி இதில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை ஐஎம்பிஎஸில் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஐஎம்பிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆட் பெனிஃபிஷியரில். இப்போ வந்துட்டு ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஐஎம்பிஎஸை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் டு அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட எம்பி நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் டீடைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட் அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கீழே ரிமார்க். ரிமார்க்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீ இதுக்கு முன்னாடி சொன்னதான் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் டைப் பண்ணிக்கிறது தான். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோட ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரிமார்க்கில் வந்துட்டு என்ன வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட் டைப்பை வந்து சூஸ் பண்ண சொல்லும். இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டாக கேஷ் க்ரெடிட்டாக லோனா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இதில் வந்து சேவிங் அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்களோட ரிமார்க், அமௌண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஒரு 5 செகண்டுக்குள்ளே அவங்களுக்கு மேக்ஸிமம் க்ரெடிட் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் சென்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. இப்போ நெஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பேங்கிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங்கை சூஸ் பண்ணிவிட்டு தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதர் பேங்குக்கு தான் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அதர் பேங்க் சூஸ் பண்ணிக்கோங்க. அதர் பேங்க் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நெஃப்ட் அப்படின்னு விழும். இப்போ நெஃப்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ரிஜிஸ்டர் பண்ணாமல் நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸாக்ஷன் பண்ணிக்க முடியாது. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பெனிஃபிட் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அப்ரூவல் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி பேமெண்ட் அப்படின்றது வருங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிஷரியோட டீட்டெயில், நீங்கள் யாரோட நேம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கணுன்னா இதை சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பெனிஃபிஷரியை டீரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணணும்னா பெனிஃபிஷரி டீரெஜிஸ்ட்ரேஷனில் போய்க்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரியாத ஐஎஃப்எஸ்சி கோடை சர்ச் பண்ணணும்னா அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை சர்ச்சை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட் உங்களுக்கு காட்டுறேன். பெனிஃபிஷரி பேமெண்ட் அப்படின்ட்டு பாருங்க. பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் இதை ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் யாரோட நேமை வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நேமை டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் என்னோடய நேமு, அது என்ன பேங்கு, அதுக்கப்புறம் அந்த பிரான்ஞ்சோட நேமு, அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப்பு, ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே ஆயிரும். இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா பெனிஃபிஷரி பேமெண்ட்டில் போயிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதர் பேங்க் லிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறவங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் தான் இது. இதில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர்ஸ் எல்லாமே அதர் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க ஒரு நம்பரை அப்படின்னாலே அந்த அக்கௌண்ட் நம்பர் இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் இதில் எந்த நம்பருக்கு நீங்கள் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது இந்த நேமை நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 500 டைப் பண்ணியிருக்கேன். ரிமார்க்கில் போயிட்டு இது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு ரிமார்க், அமௌண்ட், அவங்களோட நேம் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். நெஃப்ட் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் 500 ருபீஸ்
அக்செப்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 500 rupees வந்து சென்ட் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 rupees 36 paisa வந்து சார்ஜிங் ஆகுது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. இது மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் நெஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணியும் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை ஐஎம்பிஎஸ்ஸை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ண ஒரு 5 secondக்குள்ளே அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐஎம்பிஎஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு அமௌண்ட் வந்து எவ்வளோ மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஆனால் டிரான்சாக்ஷன் ஆனால் போதும். அதாவது பெரிய அமௌண்ட் லேக் கணக்கில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நெஃப்ட் மெத்தடை சூஸ் பண்ணி நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அதுக்கு ஐஎம்பிஎஸ் மெத்தடே போதுமானது. நீங்கள் வந்து லேக்ஸ் கணக்கில் சென்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நெஃப்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதாவது நெஃப்ட் மெத்தடில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஐஎம்பிஎஸ் அப்படி கிடையாது, நீங்கள் கம்மியான அமௌண்ட் தான் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. அதனால நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஒருத்தரோட அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே இது நெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அமௌண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அக்கௌண்ட் நம்பர் வந்து மிஸ்ஸிங் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தவறாக டைப் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட் இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாது, கரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு வந்து அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.